படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மாமனிதர் தராகி சிவராமின் 12வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றிரவு மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன், தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழரசுக் கட்சி செயலாளர் கீனா துரைராஜசிங்கம், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சி இ நீத்தம்பி ஜோகேஸ்வரன், ஞாவண்ணா ஸ்ரீநேசன், சதாசிவம் வியாழேந்திரன், கிழக்கு மாகாண சபை பிரதி தவிசாளர் நீனா இந்திரகுமார், மாகாண சபை உறுப்பினர்களான கோவண்ணா கருணாகரம், ஞாவண்ணா கிருஷ்ணபிள்ளை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராஜா, பாவண்ணா அரியநேந்திரன் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை மற்றும் பிரகீத் எக்னலிகோட காணாமல் போன சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 7 அந்த சம்பவம் நடைபெற்றது. அதை மூடி மறைப்பதற்கு பலவிதமான முயற்சிகள் நடைபெற்றது. அந்த இளைஞர்கள் மாணவர்கள் தங்கள் வசம் வைத்திருந்த சில கூண்டுகள் பிடித்த காரணத்தை நிமித்தம் அவர்கள் இழந்தார்கள் என்றுதான் அவையை மாற்றி அமைப்பதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்த போது அவர் அந்த கருமத்திரி சாதத்தை பக்தி வர வெளிப்படுத்தார். அந்த காரணத்தை நிமித்தம்தான் அவர் செய்யப்பட்டார். சிவராமலை தொழில் சம்பந்தமாக என்ன உண்மை அறியப்படவில்லை. உண்மை அறியப்பட வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அமிதமான ஒரு திறமான உதவியாளர் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற போது அவர் ஏனும் கொலை செய்யப்பட்டார், என்ன விதமாக கொலை செய்யப்பட்டார், யாரால் கொலை செய்யப்பட்டார்கள், எதற்காக கொலை செய்தார்கள், அந்த கர்மங்கள் வெளிவர வந்தது சமூகத்தில் ஒரு அத்தியாவசிய தேவை என்று நான் கருதுகிறேன். இவ்விதமான நிகழ்வுகள் இனிமேலும் நடைபெறாமல் இருப்பதாக இருந்தால் நடைபெற்ற நிகழ்வுகளின் உண்மை வெளிவர வேண்டியது அத்தியாவசியம் என்று நான் கருதுகிறேன். வசந்தா விக்ரம் சிங்க கொலை செய்யப்பட்ட பெருமை சக்திகள் இத்தனை கூட காணாமல் போல இன்றைக்கு அந்த காரணங்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுகின்றன. உண்மை அளவிற்கு மீட்டு நடைபெறும் அவருடைய பிரதிகள் பிரதே பிள்ளைகள் கூட தோண்டி வழியில் எடுக்கப்பட்டு பரிசீலனை உட்படுத்தி சில புது முடிவுகளுக்கு தற்பொழுது விசாரணை நடத்துகின்றவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் எவரும் சுதந்திரமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக கேட்பட முடியாது, சுதந்திரமாக எழுத முடியாது, ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை ஓரளவுக்கு மாறுகிறது. ஆனால் முழுமையாக மாறுதல் ஆனால் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றத்தை நாங்கள் பதிவேற்றுகிறோம்.